ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் art360. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு பெயிண்டிங்கை 7 கோடி கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களா? அது அப்படி என்ன பெயிண்டிங், அதில் அப்படி என்ன இருக்குது, அதுதான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெயிண்டிங்கை பார்த்துடலாம். இது தாங்க இந்த பெயிண்டிங். இது ஒரு நார்மலான பெயிண்டிங். வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஜண்ட் ஆர்டிஸ்ட் பிகாசோ. இந்த பிகாசோ யாருன்னு பார்த்தது இல்லைன்னா, இவர் தான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த ட்ராயிங்க்கு போயிடலாம். 2020 நியூயார்க்கில் மே மாதம் வந்து பிகாசோ ட்ராயிங் கலெக்ஷன் எக்ஸிபிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு ட்ராயிங் மட்டும், அதாவது பெம்மி அசிஸ் ஃப்ரெஸ் அப்படின்ற பேர் வச்சுருக்க ஒரு ட்ராயிங்ஸ் மட்டும் ஏலம் போயிருக்குங்க. இதில் வந்து மொத்தம் 9 பேர் ஏலம் கேட்டிருக்காங்க. இந்த ஏலம் மொத்தம் 19 நிமிஷம் போயிருக்கு. இதில் ஸ்டார்டிங் ரேட்டேவும் 55 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 9 பேரும் கேட்டு முடித்த பார்த்து அதோடய ரேட்டு வந்து 103.4 மில்லியனுக்கு போயிருக்கு. நம்ம இந்தியன் கரன்சி படி பார்த்தா 7,66,76,838 ருபீஸ் வருது. இதோட ரேட்டு கேட்கும் போது எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நம்மளனாலும் இதோட ரேட் இவ்வளோ தான் போயிருக்கு. அப்படி இவ்வளோ ரேட்டு கொடுக்குறதுக்கு இந்த பெயிண்டிங் என்ன ஒருத்தனா, இது வந்து 20th century ட்ராயிங் பண்ணது. இவ்வளோ பழமையான ட்ராயிங்னால தான் இது இவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்கு. அதுவும் இல்லாமல் தலைவன் என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு லேடி ஒரு சேரில் இருந்து உட்காந்துருக்க மாதிரி இது ஒரு ட்ராயிங். அந்த காலத்தே பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு ட்ராயிங்கை பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டே காரணத்தினால தான் இந்த பெயிண்டிங் இவ்வளோ காஸ்ட்டுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்குவீங்களா, இல்லைனா இந்த காஸ்ட்டுக்கு இந்த பெயிண்டிங் ஒர்த்தா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்கை பற்றி தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.